ஐம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீடெர்ம் லேபரை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீடெர்ம் லேபர் அப்படின்னா என்னென்னா, 37 வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரீடெர்ம் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நார்மலாக சுவாசிக்கணும் அப்படின்னா லங்ஸ் டெவலப்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 37 வீக்ஸ் வந்து ஆகும். அதை தான் வந்து நம்ம ப்ரீடெர்ம் லேபர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீடெர்ம் லேபர் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இயற்கையிலே வந்து அந்த யூட்ரஸோட மவுத் வந்து ஏதாவது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இயர்லியராக பெயின் வந்துடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது வந்து வெஜைனல் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ப்ரீடெர்ம் லேபர் வந்து வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அப்புறம் இன்னொன்று வந்து ஹிஸ்ட்ரி வைஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் வந்து ப்ரீடெர்ம் லேபர் வந்துருந்ததுன்னா இந்த ப்ரெக்னென்சிலையும் திருப்பி ரெக்கரன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ப்ரீடெர்ம் லேபர் வந்திருக்கு, நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரெக்னென்சியில் வந்து ப்ரீடெர்ம் லேபர் வரதை வந்து ஈஸியாகவே தவிர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட பிளட் சுகர், பிபி எல்லாத்தையுமே வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபுட்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ரிச், பேலன்ஸ்டு டயட்டாக வந்து எடுத்துக்கணும். என்னென்ன ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜங்க்கு, மைதா, ஒயிட் சுகர், ஸ்வீட்டு, அவுட் சைடு ஸ்நாக்ஸு, இது எல்லாத்தையுமே ப்ராசஸ்டு ஃபுட்டு கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நிறைய ஸ்வீட் போட்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து ப்ரீடெர்ம் லேபர் இருக்கிறத இப்போ செக் பண்ணுறப்ப உங்களோட ஆப்ஸ்டிட்டிஷியன்ட்ட வந்து கண்டிப்பாக சொல்லணும். அப்போ நெக்ஸ்ட்டு என்டி ஸ்கேன்லேயும் சரி, அனாமலி ஸ்கேன்லேயும் சரி, உங்களோட சர்விக்ஸ் லென்த் வந்து அப்போ தான் அவங்க கரெக்டாக மெஷர் பண்ணி எவ்வளோன்னு சொல்லுவாங்க. இப்போ லென்த் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது, 2.5 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்குது, ப்ளஸ் உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சர்வைக்கலில் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், மிக்ஸ்டு வெஜைனல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குரிய டெஸ்ட் பண்ணி அதுக்குரிய டேப்லெட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, 16 வீக்ஸ்லேருந்து 32 இல்லைனா 34 வீக்ஸ் வரைக்கும் ஒன்று ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட்ஸ் இல்லைனா வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறப்ப வந்து ப்ரீடெர்ம் லேபர் ரிஸ்க்கை வந்து தாராளமாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் ப்ரீடெர்ம் லேபர் ஆயிருக்கு, 37 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து பேபி வந்து டெலிவரி ஆயிருக்காங்கன்னா இந்த ப்ரெக்னென்சிலையும் வந்து ப்ரீடெர்ம் ரிஸ்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ பேபி வந்து ப்ரீடெர்மாக இருக்கிறப்ப மெயின் காம்ப்ளிகேஷன் வந்து என்ன ஆகுனா ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பாப்பாவோட லங் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு டாக்டர்ஸ் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, 34 வீக்ஸ்க்கு முன்னாடி ஸ்டீராய்ஸ் அப்படின்ற இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறப்ப அந்த இன்ஜெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் வந்து எடுத்துக்கலாம். 2 டோஸஸ் வந்து 24 ஹவர்ஸில் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு பேபி பிறக்கிறப்ப வந்து லங் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்தோன்னா, ப்ரீடெர்ம் லேபர்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ப்ளஸ் அதுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம், அதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ப்ரீடெர்ம் லேபர் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதோட ரிஸ்க் விகிதம் வந்து ஜாஸ்தி அப்படின்றதுனால செகண்ட் ப்ரெக்னென்சியில் அதுக்கான தேவையான வந்து ப்ரிகாஷன்ஸை வந்து எடுத்துகிட்டு இந்த ப்ரெக்னென்சியில் ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட சுகர் லெவல், பிபி லெவலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும். உங்களோட சர்விக்கல் லென்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்டி ஸ்கேன்லேயும் சரி, அனாமலி ஸ்கேன்லேயும் சொல்லி பார்த்துக்கணும். இன்கேஸ் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சர்விக்கல் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ப்ளஸ் ப்ரொஜெஸ்டரான் சப்ளிமெண்ட்ஸ் வந்து 16 வீக்ஸ்லேருந்து 34 வீக்ஸ் வரைக்கும் ஒன்று ஓரல் ஃபார்மில் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து சில பேர் வந்து வெஜைனல் ரூட் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்குன்னா டாக்டர்ஸில் கேட்டு நீங்கள் வெஜைனல் இன்சர்ஷன் டேப்லெட் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்ஸ் இன் 15 to 21 days வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து ப்ரொஜெஸ்டரான் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். 34 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து பாப்பாவோட லங் மெச்சூரிட்டிக்கு வந்து அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸும் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓவராலாக வந்து டேப்லெட்ஸ் ப்ளஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இல்லாமல் பார்த்துட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாகவே வந்து ப்ரீடெர்ம் ரிஸ்க்கை வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காமனாக வர க்வெஸ்சன், எனக்கு ஃபஸ்ட்டு பேபியில் வந்து ப்ரீடெர்ம் ஆயிருக்காங்க, இந்த பேபிக்கு வந்து ப்ரீடெர்ம் ரிஸ்க் எதுவுமே இல்லை, எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்குது, சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் வரும். கண்டிப்பாகவே வந்து நீங்கள் ஒரு மைல்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ப்ரீடெர்ம் டெலிவரிக்கு வந்து
லீட் பண்ணாது. அதனால் ஒரு 20 to 30 minutes வந்து உங்கள் டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் ஸ்லோ வாக்கிங் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தாராளமாக இந்த ப்ரெக்னென்சியில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.